Hi friends, welcome back to my channel. Today we will show you how to make your personal assistant like Jarvis. Don't skip this video, stay with me. Hi Lee, notification from internet. Hi Lee, notification from iOS WhatsApp. It says message from Mathan. Hi friends, now unga Dinesh Lee. இன்னைக்கு நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் பத்தி பேச போறோம். பர்சனல் அசிஸ்டன்ட். அயன்மேனுக்கு ஜார்விஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுமோ அதே போல் நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும்ல. வித்தவுட் இன்டர்நெட்டோட வாங்க பார்க்கலாம். Hi Lee, notification from Facebook. It says Mass Mathan sent you a message. இந்த அசிஸ்டண்ட்டை உங்களுக்காக ஒர்க் பண்ண வைக்க 3 டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஆப்டாய்டு, இது ஒரு ஸ்டோர். தென் அந்த அசிஸ்டண்ட்டோட பேர் ஷவுட்டர் ப்ரோ. உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் சர்ச்சில் ஆப்டாய்டுன்ற கீவேர்டை என்டர் பண்ணுங்கள். வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷவுட்டர் ப்ரோன்னு சர்ச் பண்ணி எந்த ஒரு வெப்சைட்லேருந்து வேண்டுமானாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் அதில் இருக்கக்கூடிய ஷவுட்டர் ஏபிகே கரண்ட் அப்டேட்டில் இருக்காது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஆப்டாய்டை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டோரில் எந்த ஒரு கிராக்டு அப்ளிகேஷனும் கரண்ட் அப்டேட்டில் இருக்கும். ஒன்ஸ் ஆப்டாய்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்டோரை ஓப்பன் பண்ணி சர்ச்சில் ஷவுட்டர் ப்ரோன்னு சர்ச் பண்ணுங்கள். வரக்கூடிய ரிசல்ட்டில் உங்களால் 2 அப்ளிகேஷனை பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் ஷவுட்டர் ப்ரோ, செகண்ட் ஒன் ஷவுட்டர் நார்மல் அப்ளிகேஷன். ஸோ இந்த ஷவுட்டர் ப்ரோ கரண்ட் அப்டேட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு நான் ஆப்டாய்டை ரெக்கமெண்ட் பண்ணினேன். ஒன்ஸ் நீங்கள் ஆப்டாய்டை டவுன்லோட் பண்ணினதுக்கப்புறம் உங்களுடைய ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தெரியக்கூடிய சர்ச்சில் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்ன்ற கீவேர்டை என்டர் பண்ணுங்க. உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி இன்ஸ்டாலில் இருக்கான்னு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஷவுட்டர் ப்ரோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் அதில் எனபிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. ஆப் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் தெரியக்கூடிய சில அப்ளிகேஷனை மட்டும்தான் நீங்கள் டிக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஷாப்பிங் ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணினீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை டிக் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசான், அலி எக்ஸ்பிரஸ், இது போன்ற அப்ளிகேஷன்ஸு. தென் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசர், ஒப்பேரா மினி, யூசி ப்ரௌசர், கூகுள் க்ரோம், இது போன்ற ப்ரௌசர்ஸை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் லைக் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இதை போன்ற அப்ளிகேஷன்ஸை டிக் பண்ணிக்கோங்க. உங்களை நான் எதற்காக சில அப்ளிகேஷன்ஸ் மட்டும் டிக் பண்ண சொல்கிறேன்ற காரணத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரை டிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் ஆஃப்டன் டைம்ஸ் அப்டேட் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணும்பொழுது ஒரு செகண்டுக்கும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ இந்த ஆஃப்லைன் அசிஸ்டண்ட் என்ன பண்ணுன்னா அதில் தெரியக்கூடிய ஒவ்வொரு செகண்ட் நோட்டிஃபிகேஷனையும் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும். ஸோ அப்பொழுது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சில அப்ளிகேஷன் மட்டும் உங்களுக்கு டிக் பண்ண சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷனில் இன்னொரு பக் இருக்கிறதையும் நான் கண்டுபிடிச்சேன். அதாவது நம்ம ஹேண்ட்ஸ் பிஸியாக இருக்கும் பொழுது நம்ம கூகுள் நவ் அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணுவோம். பட் அந்த அசிஸ்டண்ட்டுக்கு இன்டர்நெட் தேவை. ஸோ நமக்கு லொக்கேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் டைம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வெதர் என்னன்னு செக் பண்ணுறதுக்கும் நம்ம அந்த அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்பொழுது
ஒரு நோட்டிஃபிகேஷன் மேலே நமக்கு ஷோ ஆகும். ஸோ நம்மளோட பர்சனல் அசிஸ்டன்ட், அதாவது ஆஃப்லைன் அசிஸ்டன்ட் ஷவுட்டர் ப்ரோ என்ன பண்ணுன்னா, அது ஒரு நோட்டிஃபிகேஷன் நினச்சி நமக்கு முன்னாடியே அந்த ஆஃப்லைன் அசிஸ்டன்ட் பேச ஆரம்பிக்கும். ஸோ அப்படி பேசும்பொழுது நம்மளால் கூகுள் நம் அசிஸ்டன்ட் கூட காண்டாக்ட் பண்ண முடியாது. அதனால் கூகுள் ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணாதீங்க. இதை தவிர யூடியூப் ஆர் நீங்கள் ஆர்டர் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் லைக் ஜொமேட்டோ, ஊபர் ஈட்ஸ், இதை போன்ற அப்ளிகேஷனை நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். நார்மல் ஷவுட்டருக்கும் ஷவுட்டர் ப்ரோக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் ஷவுட்டர் நார்மல் டைப்பை டவுன்லோட் பண்ணினீங்கன்னா, அதில் உங்களுக்கு ஹவர்லி டைம் செட் பண்ண முடியாது. அதாவது அந்த அசிஸ்டன்ட் உங்களுக்கு ஹவர்லி ஒன்ஸ் டைமை சொல்லாது. இது இல்லாமல் உங்களால் 4க்கு மேற்பட்ட ரிமைண்டர்ஸ் செட் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனை டிக் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கஸ்டமைஸ் யுவர் வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன் மெசேஜ். நீங்கள் இந்த வீடியோவோட பிகினிங்கில் ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டிருப்பீங்க, ஹாய் லீ, நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் இன்டர்நெட். இதை நான் எப்படி செட் பண்ணேன்னா, சாதாரணமாக இந்த அப்ளிகேஷனில் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பேரை ஆட் பண்ணிக்கணும். அதாவது ஹாய்ன்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேர். ஒன்ஸ் உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் என்டர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எதுக்காக நேமுக்கு அப்புறம் என்டர் பட்டனை கிளிக் பண்ண சொன்னேன்னா, ஒன்ஸ் நீங்கள் என்டரை ப்ரெஸ் பண்ணலைன்னா வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஹாய்லி நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் இன்டர்நெட் அப்படின்னு தான் சொல்லுமே தவிர ஹாய்லி நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் இன்டர்நெட் அப்படின்னு அது சொல்லாது. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் எப்பெல்லாம் உங்களுக்கு செயல்படணும்னு நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஹெட்ஃபோன் ஆன் ஆஃபில் இருக்கும் பொழுது, ஸ்க்ரீன் ஆன் ஆஃபில் இருக்கும் பொழுது, உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் வேணுமா வேணாமா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் செட்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தெரியக்கூடிய பர்மிஷன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆட்டோ ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஷவுட்டர் எனபிளில் இருக்கான்னு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து பர்மிஷன். ஸோ இந்த ஆஃப்லைன் பர்சனல் அசிஸ்டன்ட் பேக்ரவுண்டில் ரன் ஆகுறதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுக்கணும். ஸோ இந்த ஆப் பர்மிஷனில் நம்ம அந்த ஆப்ஷன்ஸை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அதுக்கு கீழே உள்ள ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஷவுட்டர் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ஷவுட்டரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் இன் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. நவ் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். பட் இதெல்லாம் எதனால் நான் உங்களுக்கு பண்ண சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புதுசாக லான்ச் ஆகக்கூடிய மொபைல்ஸில் பேட்ரி பவர் சேவிங் அல்காரிதம் ரொம்பவே அட்வான்ஸாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோமி மொபைல்ஸ். ஸோ இந்த ஜியோமி மொபைலில் எம்ஐயூஐ 10 வரும்பொழுது பவர் சேவிங் மோடை ரொம்பவே அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா, உங்கள் பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடிய யூஸ் பண்ணாத அப்ளிகேஷனை ஃபியூ மினிட்ஸுக்கு அப்புறம் அதுவே டேர்ம் பண்ணிடும். இதனால தான் நம்மளுடைய பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடிய ஆப்ஷனை எனபிள் பண்ண சொன்னேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக கிடைக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் சைனிங் ஆஃப் தினேஷ்லி, டேக் கேர், பாய்.